ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா 360. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோஸில் லித்தியம் அயன் லித்தியம் ஃபாஸ்பரஸ் இந்த பேட்டரிக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வோல்டேஜ் ப்ளஸ் ஆம்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன சைஸ் அப்படின்றத வந்து இந்த வீடியோஸில் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது லித்தியம் ஃபாஸ்பரஸ் பேட்டரி. ஸோ இந்த பேட்டரிஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு 6000Mah பேட்டரி வந்து காம்பாக்டாக வந்து ரெடி பண்ணியிருக்கு சின்ன சைஸில். ஸோ ஒரு 4 பேட்டரிஸை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸ், ஓகேங்களா? ஒரு பேட்டரியோட செல்லோட வாட்ஸ் வந்து 3.2 வோல்ட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 7000Mah-க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 7000Mah எந்த அளவுக்கு உங்களுக்கு டைமிங் கொடுக்குமோ அதே அளவு டைமிங் தான் பார்த்தீங்கன்னா இதுவும் கொடுக்கும். ஏன்னா அது வந்து லித்தியம் ஃபாஸ்பரஸ் பேட்டரின்றதுனால கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் இன்க்ரீஸாக கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த செல்லு ரெடியூஸ் பண்ணாலும் பிஎம்எஸ் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு செல்லுக்கான பாதுகாப்பை வந்து கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது லித்தியம் ஃபாஸ்பரஸ் லித்தியம் அயன் ரெண்டுத்துக்குமான சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து 3 பேட்டரிஸ் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், 4 பேட்டரிஸ் வந்து ரெடி பண்ணுறப்போம். லைஃப் டைமிங் வந்து இது கொஞ்சம் லித்தியம் அயன் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும், லித்தியம் ஃபாஸ்பரஸ் வந்து கொஞ்சம் லைஃப் அதிகமாக வரும். ஏன்னா அதோட சைக்கிள்ஸ் வந்து 1000 to 1500, அதோட சைக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 to 2500 சைக்கிள்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா? ஆனால் வந்து வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கும், வெஹிக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணால் இது வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன் இப்போ கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக பார்த்து வச்சுட்டோம்னு சொன்னால் நல்லாவே உங்களுக்கு காம்பாக்டாக வந்து உங்களுக்கு கிலோமீட்டர்லேருந்து எல்லாமே வந்து அதிகமாகவே கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு தனியாக வந்து ஒரு ஒரு செல்லுக்குமே வந்து தனித்தனியாக வந்து பிஎம்எஸ் இருக்குது, ஒரு ஒரு வாட்ஸுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இதோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் வரும், 500mA வரும். ஸோ இதோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக நல்லா பேஸ்டாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 3C தான் வந்து இப்படி ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இதுலேருந்து 1C இருக்குது, 3C இருக்குது, 2C சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒன்று தான் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த சிக்கு தகுந்த மாதிரி வந்து ஆம்ஸ் ரேட்டிங் வந்து நம்ம அவுட் புட் எடுக்கிறத சார்ஜிங் பண்ணுறது வந்து டிஃப்ரென்ஸ் வரலாம். ஸோ இதுதான் அந்த ரெண்டுத்துக்குமான ஒரு குவாலிட்டியான டிஃப்ரென்ஸ். ப்ளஸ் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டப்பாக ரெடி பண்ணியிருக்கோம், அது ஒரே பேட்டரிஸாக வந்து வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 12AH வந்து இது வந்து வரும். நீங்கள் பார்க்கக்கூடிய லித்தியம் அயன் வந்து 12AH வரும், இது வந்து 6AH வரும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய வேரியேஷன் நமக்கு வேணுன்ற டைப்பில் வந்து நம்ம வந்து மாடல்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். பேரலராக ரெடி பண்ணுறதாலும் சரி, சீரீஸில் ரெடி பண்ணுறதா, சீரீஸில் வந்து ரெடி பண்ணுறப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், பேரலில் நீங்கள் அடிஷ்னலாக சேர்க்குறப்போ வந்து ஆம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ மற்றபடி உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து இந்த பேட்டரிஸில். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து நான் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். பாய்.